பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்புகளுக்கு இந்தியா நிதியுதவி என பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி ஷா முகமது குரேஷி பாலிசுமத்தல். காஷ்மீர் எல்லை பகுதியில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் உடல்களுக்கு இந்திய ராணுவம் இறுதி அஞ்சலி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் அமைதியின் சிலை இன்று பகல் 12:30 மணிக்கு திறந்து வைப்பு. இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் தொடர்ந்து 4வது முறையாக முதல் மந்திரியாக பொறுப்பேற்கின்றார் நிதிஷ்குமார். இந்தியாவில் தொடர்ந்து 8 நாட்களாக அன்றாட கொரோனா பாதிப்பு 50,000-ஐ விட குறைவு. பாகிஸ்தானில் இயங்கி வரும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி கிடைக்க இந்தியா உதவியது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு மறுத்துள்ளது. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நேற்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷி, ராணுவ செய்தி தொடர்பு அதிகாரி பாபர் இப்திகார் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாடியிருந்தனர். இந்த நிகழ்வில் அமைச்சர் குரேஷி தெரிவித்த பொழுது ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து இந்திய உளவு அமைப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் அவை பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான பயங்கரவாத ஊக்குவிப்புக்காக நிலம் பயன்பட இந்தியா அனுமதிக்கிறது எனவும் அண்டை நாடுகளில் இருந்து தாக்குதல்களை நடத்த இந்தியா திட்டமிட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தெற்காசிய நாடுகளில் எதிரியாக உள்ள இந்தியாவுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எங்களிடம் மலையளவு சான்றுகள் உள்ளன. இந்த சான்றுகளை ஐநா சபைக்கு அனுப்பி வைப்போம். சர்வதேச தலையீடு இன்றி தெற்காசியாவில் அமைதிக்கான உத்தரவாதம் ஏற்படுவது கடினம் எனவும் குரேசி குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பு அதிகாரி அனுராக் ஸ்ரீவஸ்தவா செய்தியாளர்களிடம் கூறும் போது அந்நாட்டின் நம்பிக்கையற்ற முயற்சி இது. பாகிஸ்தானின் தந்திரங்களை சர்வதேச சமூகம் நன்கு அறியும். பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் நாடே நிதியுதவி வழங்கியது. இவை அனைத்தும் பாகிஸ்தானால் ஜோடிக்கப்பட்டவை, கற்பனையில் உருவானவை என தெரிவித்துள்ளார். காஷ்மீர் எல்லை பகுதியில் உயிர் தியாகம் புரிந்த வீரர்களின் உடல்களுக்கு இந்திய ராணுவம் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளது. காஷ்மீர் எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு வரிசையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலில் இருக்கின்ற வேளையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தது. கடந்த சில வாரங்களாக இடம்பெற்று வரும் இத்தாக்குதல்களில் இந்திய வீரர்களும் அப்பாவி பொதுமக்களும் அவ்வப்போது பலியாகி வருகின்றனர். இத்தாக்குதல்களுக்கு இந்திய ராணுவத்தினர் தகுந்த பதிலடி வழங்கியிருந்த நிலைமையில் பாகிஸ்தானின் கொடூர தாக்குதலில் பாரமுல்லா மாவட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படை சப் இன்ஸ்பெக்டர் ராகேஷ் தோவல் உட்பட 4 ராணுவத்தினர் உயிரிழந்திருந்தனர். இந்நிலையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு சினார் கார்ப்ஸ் ராணுவம் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளது. இதுகுறித்து ராணுவ வட்டாரத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த சோகமான தருணத்தில் மறைந்த ராணுவ வீரர்களின் துயரம் மிக்க குடும்பங்களுடன் ஒன்றிணைந்து இந்திய ராணுவம் நிற்பதாகவும் மேலும் அவர்களின் கௌரவத்திற்கும் நல்வாழ்விற்கும் துணை நிற்க ராணுவம் உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பகல் 12:30 மணிக்கு பிரதமர் மோடி அமைதியின் சிலை என்ற பெயரில் அமைந்துள்ள சிலையை திறந்து வைக்க உள்ளார். ஜெயினாச்சாரியா ஸ்ரீ விஜய் வல்லப் சுரீஸ்வர்ஜி மகாராஜ் என்ற ஜெயின துறவியின் 151வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் அமைதியின் சிலை என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சிலையை காணொளி காட்சி மூலமாக பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். 1800களின் இறுதி பகுதியில் பிறந்த சுரீஸ்வர்ஜி மகாராஜ் ஜைன துறவியாக எளிய வாழ்க்கையை வாழ்ந்து பகவான் மகாவீரரின் போதனைகளை பின்பற்றி அதனை மக்களுக்கு போதித்து வாழ்ந்தவர் ஆவார். மக்களின் நலனுக்காகவும் கல்வியை பரப்புவதற்காகவும் சமூக தீமைகளை எதிர்க்கும் வகையிலும் பல்வேறு கவிதைகள், கட்டுரைகள் மற்றும் பக்தி பாடல்களை படைத்தவர். மேலும் சுதேசிய கொள்கையை வலியுறுத்தி விடுதலை போராட்டத்திற்கும் தீவிர ஆதரவளித்தவர் ஆவார். பீகார் மாநிலத்தில் தொடர்ந்து 4வது முறையாக நிதிஷ்குமார் முதல் மந்திரியாக பதவியேற்க உள்ளார். 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டசபைக்கான தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மை பெற்றிருந்தது. அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக 74 தொகுதிகளை கைப்பற்றி ஆளும் கூட்டணியில் பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. நிதிஷ்குமார் தலைமையிலான ஆளும் ஐக்கிய ஜனதா தள கட்சி 43 இடங்களில் வெற்றி பெற்று அந்த கூட்டணியின் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதன் பின்னர் இடம்பெற்றிருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டசபை உறுப்பினர்கள் கூட்டத்தின் போது அடுத்த முதல் மந்திரியாக நிதிஷ்குமார் தொடர்வது என ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டது. இதன்படி பீகார் முதல் மந்திரியாக 4வது முறையாக நிதிஷ்குமார் பொறுப்பேற்க உள்ளார்.
இந்தியாவில் கடந்த 8 நாட்களாக அன்றாட கொரோனா பாதிப்பு 50,000-ஐ விட குறைவாக நீடித்து வருகின்றது. நாடு முழுவதும் இதுவரை தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 93% அதிகரித்திருக்கின்றது. நேற்று காலை 8 மணி வரையிலான 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட கணக்கின்படி நாடு முழுவதும் 41,100 பேர் மட்டுமே புதிதாக தொற்றுக்கு ஆளாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் திகதிதான் கடைசியாக இந்தியா 50,000-க்கும் அதிகமான பாதிப்பை பெற்றிருந்தது. இதன் பின்னர் தொடர்ந்து 50,000-க்கும் குறைவான தரவுகளையே இந்தியா பதிவு செய்து வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக் கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.